என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? படிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. சரி, போய் படிங்க. சரிங்கப்பா. அப்பா வாங்க, இங்க என்ன வாங்கியிருக்கேன் பாருங்க. பரோட்டா, லேசு, குர்குரே, பிஸ்கெட். ஓகேவாம்மா? நம்மளோட சோம்பேறித்தனத்தினால சுலபமா இருக்குதுன்னு பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துறோம். ஆனா இது நமக்கு பல அழிவுக்கு காரணமா இருக்கு. ஒரு முறை பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் குப்பைகள் கால்வாய்களை அடைப்பது மட்டும் இல்லாமல் தண்ணீரை தேங்க வச்சு கொசுக்களையும் வரவழைத்து டெங்கு மலேரியா போன்ற நோய்களையும் ஏற்பட காரணமாக இருக்குது. பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட பொருட்களில் சூடான உணவுப் பொருட்களை பயன்படுத்தும் பொழுது அவற்றை விஷமாகவும் மாற்றுகிறது. நாம் தூக்கி போடுற பிளாஸ்டிக்கால் ஒன்றும் தெரியாத கால்நடைகளும் அதை சாப்பிட்டு உயிரை விடுது. இப்படி நமக்கு பல பாதிப்பை கொடுக்குற இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை என்னத்தான் பண்ணுறது? சரி, இதை வந்து நம்ம எரிச்சிடலான்னு பார்த்தா இதிலிருந்து வர புகை நம்மளோட சுவாச மண்டலத்தையே பாதிக்குதான். சரி, இதை புதைச்சிடலான்னு பார்த்தா இது மக்குவதற்கே பல நூறு வருடம் ஆகுமாம். இதற்கு ஒரே தீர்வு மறுசுழற்சி தான். நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆபத்தான மக்காத பிளாஸ்டிக் குப்பைகளை தனியாகவும் பிற மக்கும் தன்மையுடைய குப்பைகள் தனியாகவும் சேகரித்து கொடுத்தாலே போதும். இதனால பல பாதிப்புகளை நாம் செய்யும் சிறு வேலையால் தடுக்க முடியும். இனிமேல் இந்த தப்பை நான் செய்யவே மாட்டேமா. எடுத்துட்டு போறீங்க 30 கிராம் இருக்கிற துணிப்பையும் உங்களால எடுத்துட்டு போக முடியாதா? இந்தாங்க.